சென்னை அரும்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கட்டுமான மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் அண்ணா நகரில் செயல்பட்டு வரும் தனியார் கட்டுமான நிறுவனத்திலும் வருமான வரித்துறையின சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். வணக்கம் முரளி. தனியார் நிறுவனத்தில் தற்பொழுது சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஆவணங்கள் ஏதாவது கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? எத்தனை மணி நேரம் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சென்னையில் இரண்டு தனியார் கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் காலை முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள். இதில் சென்னை அரும்பாக்கம் மற்றும் அண்ணா நகரில் இயங்கி வரக்கூடிய இரண்டு கட்டுமானம் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வசந்தம் ப்ரமோட்டர்ஸ், அதே போன்று செயல்பட்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி ப்ரமோட்டர்ஸ் என்ற பெயரில் ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில் செய்யும் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த இரண்டு தனியார் கட்டுமான நிறுவனத்துக்கு சொந்தமான எட்டு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை 10 மணி முதல் சோதனை நடத்தி வருவதாக முதற்கட்ட தகவல் தெரிவந்திருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் 5 மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவந்திருக்கிறது. இதில் அவர்களுக்கு சொந்தமான அலுவலகம், வீடு, அதே போன்று அவர்களுக்கு நெருங்கின உறவினர்கள் என அனைத்து வீடுகளிலும் அதே போன்று அலுவலகங்களிலும் சோதனை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இரண்டு நிறுவனங்களும் ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழிலில் வரி செய்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வசந்தம் ப்ரமோட்டர்ஸை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கடந்த 4 முன்பு படமும் தயாரித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த இரண்டு நிறுவனங்களும் ரியல் எஸ்டேட்டில் கொடிக்கட்டி பறந்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இன்னும் இந்த சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சோதனையின் முடிவில் எவ்வளவு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, இவர்கள் இதன் மூலமாக எவ்வளவு தொகை வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள் என்ற முழு தகவல்கள் இன்று மாலை அல்லது நாளைக்குள் தெரிய வரும் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி முரளி.